வாழ்க்கை அடுத்த நொடியில் ஆயிரம் ஆச்சரியங்களை ஒழித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றிற்கு சங்கடங்களாக, அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஹாப்பி மார்னிங் டு ஆல்ங்க. இன்றைக்கி எழுந்திருக்கும் போது 5:30 ஆயிடுச்சு. கிச்சனுக்கு போயிடலாம். சாப்பாட்டுக்கு அரிசூர் வச்சு ரெடியாக இருக்குது. அந்த காளான் சிப்பி காளான் வச்சு குழம்பு வைக்கலான்ட்டு இருக்கேன். காளான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. சாப்பாடு அந்த பக்கம் வச்சுட்டேன். எப்படி குழம்புக்கு மசாலா இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பட்டை கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சுங்க. அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூனுங்க. அடுத்தது தேங்காய் கொஞ்சமாக போடலாம். நான் தேங்காய் போடுற லிப்பிங்ஸை மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி கடைசியாக தேங்காயும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாங்க. நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே குருமா டைப்லேயும் வைக்கலாங்க காளானை, இல்லை இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றி வைக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு போடுங்க. பொரியட்டும், உளுந்து போடலாம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஏற்கனவே அரைச்சதுனால நான் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மேக்ஸிமம் வீட்லேயே ஹோம்மேடாக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேங்க, தீந்துருச்சு. ஸோ நான் கடையில் வாங்கி போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வீட்லேயே அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்ல மரமாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சு காளானை போட்டு லைட்டாக உப்பு போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் வதங்கி வதங்கிட்டுங்க. முக்கால்வாசி வெந்திருக்கும் வெளியேறது. நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா ஊற்ற வேண்டிதான். இதே குருமா டைப்பில் வச்சாலும் சூப்பராக இருக்குங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் காட்டுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதித்து வேகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வைக்கணும். நம்மளுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு காரமாக இருக்குங்கிறதுனால நான் கரம் மசாலா ஆட் பண்ணலைங்க. குழம்பு கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது வெங்காயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. வெஜிடபிள்ஸ் எதுவும் கட் பண்ணல அவசரத்தில். ஸோ முட்டை பொடி மாஸுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். சிங்கில் பாத்திரம் பார்த்திங்கன்னா நைட்டு கழுவாமல் படுத்தாச்சு. ஸோ கேப்பில் அதையும் கழுவியாச்சுங்க. இப்போ முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு முட்டை, உப்பு, பெப்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் இந்த பக்கம் பால் காஞ்சிட்ருக்கு. நம்ம காரத்துக்கு என்ன பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. குட்டீஸு காரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் பெப்பர், உப்பு மட்டும் ஆட் பண்ணி முட்டை பொடி மாஸ் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். எனக்கு பார்த்திங்கன்னா காஃபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க, அப்போ தான் பிடிக்கும். யாராவது ஸ்ட்ராங் காஃபி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு காஃபி ரெடி பண்ணி குடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போது கவுண்டர் டாப்பு, அடுப்பு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம். எப்போ ஒர்க் முடித்தாலும் எனக்கு ரொட்டீன் வந்து இந்த மாதிரி அடுப்பு சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சாதான் நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. தம்பிக்கும் பாப்பாவுக்கும் தோசை பிளேட்டில் போட்டு வச்சாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணணுங்க. தம்பிக்கு வந்து காளான் குழம்பு, முட்டை. தம்பிக்கு வந்து பரட்டி போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும். பாப்பாவுக்கு தனியாக தான் ஊற்றி கொண்டு போவா, பசங்க சாப்பிட்டுக்குவா. அவளுக்கு தனியாக முட்டை பொடி மாஸ் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிஞ்சிச்சு. காளான் குழம்பு, ரைஸு, முட்டை பொடி மாஸு,
தயிர் வாங்கிக்கலான்ட்டு இருக்கேன் மதியத்துக்கு. அந்த பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சமாக சாம்பார் வச்சுருந்தேங்க, அதை காட்ட மறந்துட்டேன். ஹஸ்பண்ட் டீ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டீ போட்டாச்சு. சிங்க் பார்த்திங்கன்னா நீட்டாயிருச்சு. நம்மளுடைய மார்னிங் டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா இதான், காளான் குழம்பு, ரைஸு, முட்டை வறுவல், பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சமாக டிஃபனுக்கு சாம்பார் வச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.